கும்பகோணம் வக்கீல். எழுதியவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். பாகம் இரண்டு. அதிகாரம் பதினெட்டு. முதலுக்கு மோசம், வட்டிக்கு வாய்தா. பகுதி ஒன்று. செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணி ஆயிற்று. கும்பேஸ்வரன் கோவில் சந்நிதியிலும் ஏதிரில் குறுக்காக நெடுந்தூரம் நீண்டிருந்த கடைத்தெருவிலும் வழக்கம் போல ஜனங்கள் தேனடையை சூழ்ந்து மொய்க்கும் ஈக்கள் போல நெருங்கி போவோரும் வருவோரும் நிற்போரும் கல்லாப்பலகையின் மீது உட்கார்ந்து கற்ற வித்தையை காட்டுவோரும் கம்பளியின் மேலிருந்து போர்வைக்குள் கை காட்டுவோரும் கண்ணீர்க்கு எதிரிலேயே முடிச்சவிழ்போரும் ஈய பாத்திரத்தை வெள்ளையாக்கி விற்போரும் பழுக்காய் துணியை பட்டு துணி என்று கூவி கண்கட்டு வித்தை செய்வோரும் குடிவெறியால் துணி இழந்து குழறி தள்ளாடுவோரும் சாட்டை குச்சியை சக்கரத்தில் விட்டு சடசடவென்று ஓட்டும் குதிரை வண்டிக்காரர்களும் அங்காடி கடையானாலும் அரையணா கொடுக்கத்தான் வேண்டும் என்று அமுல் நடத்தி கொண்டிருக்கும் போலீஸ் புலிகளும் அழகான பெண்களை மயக்க வந்து நிற்கும் உல்லாச புருஷர்களும் குலுக்கி மினுக்கி நடந்து கண்ணடித்து குடியை கெடுக்கும் வேசையர் கும்பலும் அரண்மனை தோட்டத்தில் ஆட்டம் என்போரும் அங்கே வந்தால் ஆகட்டும் என்போரும் நல்லவரும் கெட்டவருமான எண்ணிறந்த ஜனங்கள் திரண்டு ஒற்றுமையில் வேற்றுமை என்பதற்கு உதாரணமாக விளங்கியிருந்தனர். கோபுரத்தின் மீதும் குளத்தின் நடுவிலும் கடைகளிலும் இல்லங்களிலும் ஏராளமான விளக்குகள் ஏற்றப்பட்டிருந்தன. அந்த மாலை வேளையானது அற்ப படிப்பினரின் மனம் போல இருளும் வெளிச்சமும் கலந்து சோபித்தும் சோபியாமலும் இருந்தது. அந்த சமயத்தில் அந்த கூட்டத்தில் ஒரு மனிதர் அலட்சியமாக நாற்புறங்களிலும் திரும்பி பார்த்தும் பார்க்காமலும் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார். காண்போருக்கெல்லாம் அவர் நிறமும் சுறுசுறுப்பாக ஏதோ சாமான் வாங்க விலை விசாரிப்பவர் போல காணப்பட்டார். ஆனால் அவர் என்ன செய்கிறார் என்பதையே கால்நாழிகை வரையில் எவனாகிலும் உற்று கவனித்திருப்பானால் அவர் ஒரு காரியமும் செய்யாமல் அங்கும் இங்கும் போய் வந்து கொண்டிருந்தார் என்பது நன்றாக விளங்கியிருக்கும். நன்றாக சலவை செய்து அப்போதே பிரிக்கப்பட்ட ஒரு பெருத்த ஜரிகை வஸ்திரத்தை அவர் தமது இடுப்பில் மூளை கச்சமாக கட்டிக்கொண்டு அதன் மேல் ஒரு சாண் அளவு ஜரிகை கரையுள்ள இன்னொரு புது துப்பட்டாவை மடியில் பிரிக்காமல் இடுப்பில் கட்டிக்கொண்டிருந்தார். கை விரல்களில் பல மோதிரங்கள் இருந்தன. வலது தோள்களின் மீது ஒரு பட்டு உருமாலை கிடந்தது. உடம்பும் இளந்துந்தியும் தங்க பாழமோ பழுத்த பழமோ என தோன்றி கண்ணை பறித்தன. அவரது நீண்ட தாடி மோவாயின் கீழ் முடியப்பட்டிருந்தது. கழுத்தில் தங்கக் கொடியும் ஒற்றை ருத்ராட்சமும் அழகு செய்தன. காதில் வெள்ளை கடுகண்கள் மின்னின. அவரது ஒவ்வொரு அங்கமும் மிகவும் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்தாலும் அவரது தேகத்தின் மொத்த தோற்றமும் அவர் ஒரு பிரக்யாதி பெற்ற தங்க நாகசுரக்காரரோ என்ற ஒரு மதிப்பைத்தான் உண்டாக்கியது. அவர் ஏதோ ஒரு இஷ்ட தெய்வத்திற்கு அர்ப்பணமாக தீட்சை வளர்த்து கொண்டிருப்பவராக தோன்றினார். அரை நாழிகை நேரம் அவர் கடைத்தெருவில் தமது அழகிய அலங்காரத்தோடு பவனி வந்து கொண்டிருக்க அப்போது 12 வயதுள்ள ஒரு சிறுவன் பெரிய தெருவின் முடக்கில் வந்ததை கண்ட அந்த மனிதர் எதிர்கொண்டு அவனிடம் சென்றார். அந்த பையனிடத்தில் உரைக்குள் போடப்பட்ட 2 நாகசுரங்கள் இருந்தன. தாழப்பை ஒன்று தோளில் மாட்டிவிடப்பட்டிருந்தது. அவன் நிறமும் மரியாதையாக அவரிடத்தில் நெருங்கி சட்டைநாத பிள்ளை அவருடைய வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தார். அப்போது வீட்டு வாசலில் ஒரு சாரட் வந்தது. அதில் சட்டைநாத பிள்ளையினுடைய வேலைக்காரனும் இன்னொருத்தரும் இருந்தார்கள். அவரை நான் பாட்டராசாரி தெருவில் பார்த்திருக்கிறேன். அவரை டாக்டர் சார் என்று எல்லோரும் கூப்பிடுவார்கள். வியாதியஸ்தர்களுடைய மார்பில் வைத்து பார்க்கும் குழாய் ஒன்று அவருடைய கையிலே இருந்தது. அந்த வண்டி வெகு சீக்கிரமாக ஓடி வந்தது. டாக்டர் விசையாக கீழே இறங்கினார். பதை பதைத்து நின்ற சட்டைநாத பிள்ளை அவருடைய கையை பிடித்து குலுக்கி அவரை அவசர அவசரமாக அழைத்து கொண்டு உள்ளே ஓடினார். சேவகனும் கதவை மூடி உள்ளே தாளிட்டு கொண்டு போய்விட்டான். தெருவில் எவரும் இல்லை. சாரட்டில் டாக்டருடைய வண்டிக்காரன் இருந்தான். நான் அவன் நண்டையில் போய் இந்த வீட்டில் இன்றைக்கு கல்யாணம் நடக்கப் போகிறதே, யாருக்கு வைத்தியம் பார்க்கிறார்கள் என்றேன். அவன் தனக்கு விவரம் தெரியாதென்றும் யாரோ உயிர் போகும் தருணத்தில் இருப்பதாக டாக்டரை அழைத்து கொண்டு வந்தான் என்றும் சொன்னான். கதவு திறக்கப்பட்டவுடனே ஏதாவது விவரம் தெரியுமென்று நான் கால் நாழிகை நேரம் இருந்து பார்த்தேன். கதவு திறக்கப்படவில்லை. நான் ஓடி வந்தேன். பக்கீல் இப்போதும் அவருடைய வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறார். இங்கே வரமாட்டார்.
என்றான். அதை கேட்ட அந்த தங்க நாகசுரக்காரர் சிந்தனையில் ஆழ்ந்தார். வக்கீலின் வீட்டில் சட்டைநாத பிள்ளையும் அவரது தம்பி மாசிலாமணியுமே இருந்தனர். ஆதலால் மாசிலாமணிக்கு உடம்பு அசௌக்கியமாக இருக்குமோ என்று ஐயமுற்றார். அப்படியிருந்தால் கல்யாணம் தெய்வ செயலாய் தானாகவே நின்றுவிடும் என்று நினைத்து மகிழ்ச்சி அடைந்தார். தமது எண்ணத்தை நிறைவேற்ற அதுவே நல்ல தருணம் என்று நினைத்தவராய் அவர் நான்கு திக்குகளிலும் திரும்பி ஆங்காங்கு அவரது விழிக்கு மாத்திரம் காணப்பட்ட சில மனிதரை நோக்கி கஞ்சாடை காட்டிவிட்டு விரைவாக நடந்து சுக்காம்பாளைய தெருவிற்குள் நடந்து வடிவாம்பாள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த வீட்டு திணைக்கு வந்து சேர்ந்தார். அதன் பிறகு கால் நாழிகைக்குள் அங்கே இன்னும் பலரும் வந்து சேர்ந்தனர். முதலில் வந்த தங்க நாகசுரக்காரர் அவரோடு வந்த பையனிடத்திலிருந்த தங்க நாகசுரத்தை வாங்கி அதன் மேல் உரையை நீக்கிவிட்டு அதை தமது கையில் பிடித்து கொண்டார். அவரைப் போலவே உடை தரித்து வந்த இன்னொரு மனிதன் ஒரு வெள்ளி நாகசுரத்தை தனது கையில் வைத்து கொண்டான். தவில்காரன், ஒத்துக்காரன், தாளக்காரன் ஆகிய மூவரும் அவர் அவர்களது வாத்தியங்களோடு பக்கத்தில் நின்றனர். வாசற்படியை ஒட்டினார்போல் ஒரு மோட்டார் வண்டி நிறுத்தப்பட்டிருந்தது. அதன் மேலிருந்த சாரதி தத்ரூபம் சட்டைக்கார ஆதி திராவிடனைப் போல தொப்பி அழுக்கடைந்த உடைகள் முதலியவற்றை அணிந்திருந்தான். சந்தனம் நிறைந்த கிண்ணம், பன்னீர் செம்பு, வெற்றிலை பாக்குத்தட்டு, கற்கண்டு தட்டு, வாகனங்கள் முதலியவற்றோடு பல மனிதர்கள் வந்து நின்றனர். தலையில் சுமக்கப்பட்ட காந்த விளக்குகளில் நான்கு குரட்டின் மேல் வைக்கப்பட்டிருந்தன. அவற்றின் ஜோதி நெடுந்தூரம் வரையில் பகல் போல தோன்றியது. ஆகையால் தெருவில் போவோரும் வருவோரும் அண்டை வீட்டுக்காரரும் அவ்விடத்தில் என்ன விசேஷம் என்று கேட்கலாயினர். நிச்சயதார்த்தத்திற்காக பெண்ணை அழைத்து போக வந்திருப்பதாக ஒரு ஆள் அவர்களுக்கு விடை கொடுத்து கொண்டிருந்தான். ஊர்கோளத்திற்கு தேவையான எல்லா வேஷக்காரர்களும் வந்து சேர்ந்து விட்டார்கள் என்பதை உணர்ந்த தங்க நாகசுரக்காரர் வெள்ளி நாகசுரக்காரனுக்கும் ஒத்துக்காரனுக்கும் ஜாடை காட்ட அவர்கள் வாத்தியத்தின் சீவாழியை வாயில் வைத்து பி பி என்று ஊதி அது சரியாக இருக்கிறதா என்று பார்த்தனர். தங்க நாகசுரக்காரர் வாசற் கதவில் கையை வைத்து ஐயா ஐயா என்று கூப்பிட்ட வண்ணம் தட்டினார். அங்கே இருந்த காந்த விளக்குகளின் ஜோதியில் வெள்ளி நாகசுரமும் தங்க நாகசுரமும் அவர்களது ஜரிகை வஸ்திரங்களும் கடுக்கண்களும் மோதிரங்களும் ஜகஜோதியாக மின்னின. ஆனாலும் தமது காரியம் எவ்வித இடையூறும் துன்பமுமின்றி எளிதில் நிறைவேற வேண்டுமே என்ற கவலையும் அச்சமும் அங்கிருந்தோரது மனத்தில் எல்லாம் குடிக்கொண்டு வருத்தின. தங்க நாகசுரக்காரர் மோட்டாரிலிருந்த சாரதி ஆகிய இருவரது ஹிருதயமும் படபடவென்று அடித்து கொண்டிருந்தன. அந்த தெருவின் இரண்டு கோடிகளிலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரண்டு ஆட்கள் சட்டைநாத பிள்ளை வருகிறாரோ என்று பார்த்து கொண்டிருந்தனர். இன்னமும் வாசற்கதவு திறக்கப்படாதிருந்ததைக் கண்டு தங்க நாகசுரக்காரரான திகம்பர சாமியார் முன்னிலும் வலுவாக ஓங்கி கதவை தட்டினார். உடனே கதவு சிறிதளவு திறக்கப்பட்டது. மத யானை போல காணப்பட்ட சண்டமாருத தேவன் கதவை பிடித்து கொண்டு தனது தலையை நீட்டி வெளியில் பார்த்தான். மேளக்காரர்களும் மோட்டார் வண்டியும் ஊர்வலத்திற்குரிய சாமான்களும் வந்திருந்ததை கண்டவுடனே அவன் மிகுந்த பிரமிப்படைந்தவனாய் பக்கத்தில் நின்ற சாமியாரை பார்த்து ஆரையா உங்களை இங்கே அனுப்பிச்சாங்க என்றான். சாமியார் நிறமும் பணிவாக குனிந்து நெச்சய தாம்பூலத்துக்கு அழைத்து கொண்டு போக வண்டி மேளம் எல்லாம் வந்திருக்கிறது என்று பெண்ணின் தகப்பனாரிடத்தில் சொல்லுங்கள் என்றார். அதை கேட்ட சண்டமாருத தேவன் இன்னைக்கு நெச்சய தாம்பூலம் நடக்காதையா, கிணத்துல ஒருத்தர் விழுந்துட்டாங்க, அவங்கள எடுத்து வெளியே போட்டு அரை நாளி கூட ஆவலை, இப்போத்தான் மூச்சு திரும்புது, குத்துயிரா கிடக்கிறாங்க, இப்போ ஒன்றும் நடக்காதையா என்றான். அதை கேட்ட சாமியாரது மனம் திடுக்கிட்டது. குழப்பமும் அச்சமும் மேலிட்டன. யாரோ ஒரு டாக்டர் சட்டைநாத பிள்ளையின் வீட்டிற்கு வந்ததாக பையன் சொன்னது நிஜமாக தோன்றியது. சட்டைநாத பிள்ளையின் வீட்டிலேதான் யாரோ கிணற்றில் விழுந்துவிட்டதாக சாமியார் நினைத்து கொண்டார். விழுந்தவர் யார் என்பது அறிய ஆவல் கொண்ட சாமியார் நிரம்பும் விசனம் முற்றவர் போல தத்தளித்து அடடா அப்படியா சங்கதி, வக்கீல் எசமான் வீட்டிலா விழுந்துவிட்டார்கள், யார் விழுந்தது என்று ஆவலாக கேட்டார். உடனே சண்டமாருதன் யோசனை செய்தவனாய் யார் விழுந்தா உனக்கென்ன, இன்னைக்கு நிச்சய தாம்பூலம் நடக்காது என்று அழுத்தமாக கூறினான். சாமியார் முன்னிலும் அதிக பணிவாக அப்படியானால் பெண்ணின் தகப்பனாரை இப்படி கொஞ்சம் கூப்பிடுங்கள், அவரிடத்தில்
சங்கதியை கேட்டுக்கொண்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். மற்றவர்களும் போக வேண்டுமல்லவா? வீணாக இங்கே நாங்கள் எல்லோரும் ஏன் கூட்டம் போட வேண்டும்? தயவு செய்து ஐயாவை கொஞ்சம் கூப்பிடுங்கள் என்றார். அதை கேட்ட சண்டமாருதன், சரி எங்கேயே இருங்க, நான் போய் சொல்றேன் என்று கூறிய வண்ணம் கதவை மூடி தாழிட்டு கொண்டு உள்ளே போய்விட்டான். தாம் நினைக்காத ஒரு இடையூறு குறுக்கிட்டதை நினைத்து நமது சாமியார் மிகுந்த கலக்கமடைந்தார். நிச்சயதார்த்தத்திற்காக சட்டைநாத பிள்ளையின் வீட்டிற்கு வந்தவர்களில் யாரோ ஒருவர் கிணற்றில் விழுந்துவிட்டமையாலும் அவர் நிரம்பவும் கேவலஸ்தித்தியில் இருப்பதாலும் அன்றைய சடங்கை நிறுத்திவிட்டார்கள் என்று சாமியார் நிச்சயித்து கொண்டார். அந்த முரட்டு மனிதனுக்கு அந்த செய்தி எட்டியிருப்பதால் அது நமச்சிவாய பிள்ளைக்கும் நிச்சயமாக தெரிந்திருக்கும். ஆதலால் அவர் பெண்ணை அழைத்து கொண்டு புறப்பட மாட்டார் என்று உறுதியாக நினைத்தார். அவ்விடத்தை விட்டு போய்விடலாமா என்ற எண்ணம் அவரது மனத்தில் தோன்றியது. அவ்வளவு பெருத்த ஏற்பாடுகள் செய்து பலன் பெறாமல் போக மனமற்றவராய் நமசிவாய பிள்ளையோடு பேசி இன்னும் ஏதாவது விவரம் கிடைக்கக்கூடுமானால் அதையும் கிரகித்து கொண்டு போகலாம் என்று நினைத்து சாமியார் அவ்விடத்திலேயே நின்றார். அன்று பெண்ணை தாம் அழைத்து போக முடியாது என்பதையும் யாவரும் அவ்விடத்தை விட்டு போக தயாராக இருக்கும்படியாகவும் உடனே எல்லோருக்கும் ஜாடையால் தெரிவித்தார். நமசிவாய பிள்ளை வருவாரோ மாட்டாரோ, வந்தால் தமது வலையில் வீழ்வாரோ மாட்டாரோ என்ற நினைவும் கவலையும் குடிக்கொண்ட மனத்தினராய் திகம்பர சாமியார் நின்ற தருணத்தில் கதவு திரும்பவும் நன்றாக திறக்கப்பட்டது. மேளக்காரர்கள் அனைவரும் நமசிவாய பிள்ளைதான் வருகிறார் என்று நினைத்து வணக்கமாக கீழே குனிந்து நிமிர்ந்து கும்பிட்டார்கள். ஆனால் அங்கே தோன்றியவர் வக்கீல் சட்டைநாத பிள்ளையாய் இருக்க கண்டவுடனே அவர்கள் எல்லோரும் திடுக்கிட்டு திகைப்படைந்தனர். சட்டைநாத பிள்ளை பெரிய தெருவில் தம்முடைய வீட்டில் இருந்ததை கண்டதாக தாழக்காரன் சொன்னது தவறு என யூகித்து கொண்ட சாமியார் முற்றிலும் பிரமிப்பும் கலக்கமும் அடைந்தார். அந்த ஆபத்திலிருந்து தாம் எப்படி தப்புவது என்ற சிந்தனையும் பேரச்சமும் நிறைந்தவராய் அவர் நின்றார். ஆனாலும் தமது அதைரியத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாதவராய் கும்பிட்ட கையை எடுக்காமல், பெரிய தெருவுக்கு போனோம், அங்கே வாசல் கதவு தாழிடப்பட்டிருக்கிறது, இடித்து இடித்து பார்த்தோம், ஒருவரும் திறக்கவில்லை, ஏதோ அசந்தர்ப்பம் ஏற்பட்டதாகவும் இன்றைக்கு நிச்சயதார்த்தம் இல்லை என்றும் கேள்விப்பட்டோம். நாங்கள் போகலாமா? திரும்பவும் எசமான் சொல்லி அனுப்பும்போது வருகிறோம் என்று நிரம்பவும் நயமாகவும் பணிவாகவும் கேட்டார். அன்றைக்கு தேவையான மேளத்திற்கும் மற்ற விஷயங்களுக்கும் ஏற்பாடு செய்திருந்தவன் மாசிலாமணி. ஆதலால் அவர்கள் மாசிலாமணியால் அமர்த்தப்பட்டவர்கள் என்று சட்டைநாத பிள்ளை நினைத்து கொண்டார். அன்று ஊர்வலம் வருவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று அவன் அதுவரையில் தம்மிடத்தில் தெரிவிக்காததை பற்றி அவர் பெரிதும் ஆச்சரியமடைந்தார். ஆனாலும் தாம் உள்ளே அவசரமாக போக வேண்டியிருந்தது. ஆகையால் சாமியாரை நோக்கி, நீங்கள் எல்லோரும் பொங்கல் என்று நிச்சயதார்த்தம் நடக்காது, வேண்டும்போது மறுபடி சொல்லி அனுப்புகிறோம், வெற்றிலை முதலிய சாமான்களை அந்த வீட்டில் கொண்டு போய் வைத்துவிட்டு போங்கள் என்று சொல்லிவிட்டு கதவை சாத்தி தாழிட்டு கொண்டு உள்ளே போய்விட்டார். அங்கே இருந்த சாமியாரும் மற்றவரும் அப்போதே நன்றாக மூச்சு விடுத்தனர். சாமியார் தங்க நாகசுரத்தை தாழக்காரனிடத்தில் கொடுத்தார். முதலில் காந்த விளக்குகளை அணைக்க செய்தார். உடனே அவ்விடம் இருண்டு போய்விட்டது. சாமியார் மற்ற எல்லோரையும் போகும்படி சொல்லிவிட்டு அந்த பையனை அழைத்து கொண்டு மோட்டார் வண்டிக்கு போய் அவனோடு அதில் ஏறிக்கொண்டு ஓட்டும்படி சொல்ல, கண்ணப்பாவாகிய சாரதி வண்டியை ஓட்டினான். அவ்வீட்டு வாசலில் இருந்த அனைவரும் ஒரு நொடியில் மறைந்து போயினர். மோட்டார் வண்டி மல்லக ஜெட்டி தெருவை நோக்கி செல்லுகையில் சாமியார் பையனை பார்த்து, நீ வக்கீலை இப்போது அவருடைய வீட்டில் பார்த்தேன் என்று சொன்னாயே, அவர் இங்கே அல்லவா இருக்கிறார், இன்னும் வேறு யாரையாவது பார்த்து இவர் என்று நினைத்து கொண்டாயா? ஒருவேளை கிட்ட போகாமையால் தூரத்திலிருந்தே பார்த்தாயோ என்றார். அதற்கு அந்த பையன், நான் பார்த்தது நிஜம், நான் அவருடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டு வாசலிலே நின்று பார்த்தேன். அவர் மிகவும் படப்படுத்தவராக வாசலில் அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருந்தார். டாக்டர் வந்தவுடனே அவரை அழைத்து கொண்டு உள்ளே போனார். நான் கொஞ்ச நேரம் அங்கே இருந்துவிட்டு நேராக உங்களிடம் ஓடி வந்தேன். நான் பொய் சொல்லவில்லை என்று உறுதியாகவும் உண்மை போலவும் பேசினான். அதை கேட்ட கண்ணப்பா, அப்படியானால் அவன் இவ்வளவு சீக்கிரத்தில் இந்த வீட்டுக்கு எப்படி வந்திருப்பான்? இது மாயமாக இருக்கிறதே. சட்டைநாத பிள்ளைக்கு சிற்றப்பன் மகன் பெரியப்பன் மகன் எவனாவது அவன் போலவே இருக்கலாம் என்று நினைக்கிறேன் என்றான். உடனே சாமியார்,
அப்படி இருக்காது. எனக்கு வேறொரு சந்தேகம் உண்டாகிறது. இவன் சொல்வது நிஜம் என்பதற்கு தடையில்லை. வக்கீல் கால் நாழிகைக்கு முன்னே தம்முடைய வீட்டில் இருந்திருக்கலாம். இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் நடுவில் கொல்லை பக்கத்தில் ஏதாவது வழி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அவர்கள் அதன் வழியாகத்தான் இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்கும் போக்குவரத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றார். அதை கேட்ட கண்ணப்பா அப்படியும் இருக்கலாம் என்று கூறி அதை ஆமோதித்தான். அதை கேட்ட சாமியார் இரண்டு வீடுகளுக்கும் சம்பந்தமில்லை என்று நினைத்து நாம் ஊர்வலத்துக்கு ஏற்பாடு செய்தது எவ்வளவு பெருத்த அசட்டு காரியமாக முடிந்தது பார்த்தீர்களா? இந்த தடவை நாம் தப்பியது தம்பிரான் புண்ணியம்தான். நான் மாத்திரம் வந்திருந்தால் எனக்கு இவ்வளவு கவலை ஏற்பட்டிருக்காது. அசடர்களான முட்டாள்களை கொண்டு வந்து வைத்துக்கொண்டு இந்த ஏற்பாடுகளையெல்லாம் செய்கிறோமே. அவர்கள் ஏதாவது தாறுமாறாக உளறிவிடப் போகிறார்களே என்றுதான் நான் கவலை அடைந்திருந்தேன். நல்ல வேளையாக தொந்தரவில்லாமல் போயிற்று என்றார். அப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் மல்லகஜெட்டி தெருவில் கண்ணப்பா இருந்த வீடு வந்தது. மோட்டார் வண்டி வாசலில் நிறுத்தப்பட்டது. சாமியார் கண்ணப்பாவை பார்த்து, நம்முடைய வேலை இன்னமும் முடியவில்லை. நீங்கள் இரண்டு பேரும் வண்டியிலேயே இருங்கள். நான் உள்ளே போய் இன்னொரு மனிதரை அழைத்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லிய வண்ணம் வண்டியை விட்டு இறங்கி உள்ளே சென்றார். அவர் இனி என்ன செய்யப் போகிறாரோ என்று சிந்தனை செய்தவனாய் கண்ணப்பா மோட்டாரில் இருந்த வண்ணம் பெரிதும் கலக்கமடைந்திருந்தான். அவ்வாறு 5 நிமிஷ நேரம் ஆயிற்று. வீட்டிற்குள்ளிருந்து சாமியார் அன்றைய பகலில் வந்தது போல மஸ்லின் தலைப்பாகை, கருப்பு சட்டை, மல் பஞ்சகச்சம், கடிகாரம், தங்க சங்கிலி, கைத்தடி, ஜோடு முதலிய அலங்காரத்தோடு வந்து மோட்டார் வண்டியில் கம்பீரமாக அமர்ந்து வண்டியை திரும்பவும் ஊருக்குள் விடும்படி கூறினார். சாரதியான கண்ணப்பா அப்படியே வண்டியை திருப்பி விசையாக ஓட்டினான். சாமியார் பையனை பார்த்து, அடே, வக்கீல் வீட்டுக்கு வந்த டாக்டர் பாட்டாசாரி தெருவிலா இருக்கிறார். அவருடைய வீடு உனக்கு தெரியுமா என்றார். அதற்கு தாளக்காரன், ஆம், அங்கேதான் இருக்கிறார். வீடு இருக்கிற இடம் எனக்கு தெரியும் என்றான். உடனே சாமியார், சரி, வண்டியை அந்த தெருவுக்கு ஓட்டுங்கள் என்றார். அவரது கருத்து இன்னதென்பதை அப்போதே கண்ணப்பா உணர்ந்தவனாய் வண்டியை அந்த தெருவிற்கு ஓட்டினான். 5 நிமிஷ நேரத்தில் மோட்டார் வண்டி அந்த தெருவிற்குள் வந்து சேர்ந்தது. தாழக்காரன் டாக்டரது வீடு இன்னது என்று சுட்டிக்காட்ட வண்டி அதன் வாசலில் நிறுத்தப்பட்டது. பெருத்த ஒரு கணவான் போல காணப்பட்ட சாமியார் கம்பீரமாக கீழே இறங்கி அந்த வீட்டின் வாசற்படிக்கு வந்து திண்ணை சுவரில் தொங்கவிடப்பட்டிருந்த ஒரு விளம்பரத்தை கண்டார். அதில் டாக்டரது பெயர் இன்னது என்பதும் அவர் முக்கியமாக கண் சம்பந்தமான நோய்களையும் பொதுவான மற்றும் எல்லா வியாதிகளையும் நிவர்த்திப்பதில் கைதேர்ந்தவர் என்பதும் எழுதப்பட்டிருந்தன. வீட்டின் வாசற்கதவு திறந்து வைக்கப்பட்டிருந்தது. 2வது கதவாண்டை போய் நின்று ஐயா ஐயா என்று இங்கிலீஷில் அழைத்து கதவை மெதுவாக தட்டினார். யாரது என்று மறுமொழியோடு உட்புறம் இருந்து ஒருவர் கதவை திறந்தார். அவரை கண்டவுடனே சாமியார், நமஸ்காரம், டாக்டர் அவர்களை பார்க்க வேண்டும், அவர்கள் தாங்கள் என்று இங்கிலீஷில் பேசினார். அந்த மனிதர், ஆம், நான் தான் டாக்டர், உள்ளே வாருங்கள் என்று இங்கிலீஷிலேயே மறுமொழி கூறி சாமியாரை வரவேற்று உபசரித்து உள்ளே அழைத்து கொண்டு போய் கூடத்தில் போடப்பட்டிருந்த நாற்காலிகளுள் ஒன்றன் மேல் உட்கார செய்து தாமும் வேறொரு நாற்காலியின் மேல் உட்கார்ந்து கொண்டார். தோற்றத்தில் சாமியார் பெருத்த ஜமீன்தார் போல இருந்தார். ஆகையால் அவரிடத்தில் டாக்டருக்கு மிகுந்த மதிப்பும் மரியாதையும் ஏற்பட்டன. நல்ல கறவை பசு வந்து தமது வலையில் விழுந்திருப்பதாகவும் அவரிடத்தில் தாம் ஏராளமான பணம் பிடுங்கிவிடலாம் என்றும் டாக்டர் நினைத்து தமது மனதிற்குள்ளாகவே சந்தோஷம் கொண்டார். நாற்காலியில் உட்கார்ந்த சாமியார் புன்சிரிப்போடு டாக்டரை நோக்கி, நான் தங்களுடைய கீர்த்தியை பற்றி நெடுநாளாக கேள்விப்பட்டிருக்கிறேன். நேரில் வந்து பார்க்க வேண்டும் என்று 6 மாச காலமாக முயற்சி செய்தேன் என்றுதான் தங்களுடைய தரிசனம் கிடைக்கும் பாக்கியம் ஏற்பட்டது. ஊரிலிருந்து சாயங்காலம் 4 மணிக்கு வந்தேன். தங்களுக்கு ராத்திரி காலத்திலேதான் அவகாசப்படும் என்று கேள்விப்பட்டேன். இப்போது ஒருவேளை தங்களுடைய போஜனத்துக்கு நான் தடையாக வந்தேனோ என்னவோ என்று நிரம்பவும் நயமாக தேன் ஒழுகுவது போல் பேசினார். அதற்கு டாக்டர், இல்லை இல்லை, நான் போஜனத்துக்கு போக 10 மணி ஆகும். தாங்கள் காரியத்தை சொல்லலாம். தங்களுக்கு எந்த ஊர் என்பதை தெரிவிக்கலாமா என்றார். அதற்கு சாமியார் மிகுந்த லஜ்ஜை அடைந்தவர் போல நடித்து, நான் இருப்பது வடபாதிமங்கலம். என்னை அந்த ஊர் மைனர் என்று சொல்வார்கள்.
எங்களுக்கு 1000 வேலி நிலம் உண்டு என்றார். டாக்டர் திடுக்கிட்டு, ஓஹோ தாங்கள்தானா வடப்பாதி மங்களம் மைனர்? ரொம்ப சந்தோஷம். எனக்கு கடிதம் அனுப்பியிருந்தால் நானே தங்களுடைய அரண்மனைக்கு ஓடி வந்திருப்பேனே. மகா பிரபுவாகிய தாங்கள் அற்ப மனிதனாகிய என் வீட்டுக்கு வரும் சிரமத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்றார். அதை கேட்ட சாமியார், நான் வேறு ஒரு காரியத்துக்காக இந்த ஊருக்கு வந்தேன். அப்படியே தங்களையும் பார்த்துவிட்டு போக எண்ணினேன். அதனால் கெடுதல் ஒன்றுமில்லை. தங்களை போன்ற புண்ணிய புருஷர்களிடத்து வருவதனால் கௌரதை குறைந்து போகாது. நான் கோரி வந்த விஷயத்தை சொல்கிறேன். என்னுடைய தாயாருக்கு வயசு 60 ஆகிறது. அவர்களுடைய வலது கண்ணில் பூ விழுந்திருக்கிறது. அதை ஆயுத பிரயோகம் இல்லாமல் எடுக்க முடியுமா? அல்லது ஆயுதங்களை கொண்டு எடுப்பதனால் நோவில்லாமல் சுலபமாக எடுக்க முடியுமா என்பதை கேட்க வந்தேன். தாங்கள் ஒரு தினம் எங்களுடைய ஊருக்கு வர முடியுமா? நான் அதற்கு தகுந்த சன்மானம் செய்ய தடையில்லை என்றார். அதை கேட்ட டாக்டர், நான் தங்களுடைய தாயாரை நேரில் பார்த்து கண்ணை சோதனை செய்த பிறகுதான் அதை எப்படி சரிப்படுத்துவது என்பதை முடிவு செய்ய வேண்டும். பூவாக இருந்தால் அதை ஆயுதத்தால் எடுப்பதுதான் நல்லது. அந்த அம்மாளுக்கு கொஞ்சமும் நோவில்லாமல் செய்து விடுகிறேன். தங்களுடைய ஊருக்கு தாங்கள் எப்போது வர வேண்டும் என்று சொல்கிறீர்களோ அப்போது வர தடையில்லை. சாமியார் புன்னகை செய்து, சரி, நிரம்பவும் சந்தோஷம். எனக்கு நாளை பகல் வரையில் இந்த ஊரில் கொஞ்சம் அலுவல் இருக்கிறது. நான் எப்போது புறப்படக்கூடும் என்று நாளைய தினம் சாயங்காலம் சொல்கிறேன். நான் போகும்போது தாங்கள் என்னோடு கூட வரலாம் அல்லவா என்றார். அதற்கு டாக்டர், ஆகா அப்படியே செய்வோம். அதை கேட்ட சாமியார், நான் ஒரு நாழிகைக்கு முன் என்னுடைய மோட்டார் வண்டியில் இங்கே வந்தேன். தாங்கள் அப்போது எங்கேயோ போயிருந்தீர்கள். நான் வேறொரு இடத்திற்கு போக வேண்டியிருந்தது. அங்கே போய்விட்டு திரும்பவும் இப்போது வந்தேன். இப்போதும் தாங்கள் இருக்க மாட்டீர்களோ என்றும் நினைத்தேன். நல்ல வேளையாக இருந்தீர்கள் என்றார். அதற்கு டாக்டர், அப்படியானால் இங்கே முன்னொரு தரம் வந்தீர்களா? அடடா, தங்களுக்கு வீண் சிரமம் ஏற்பட்டது. இந்த ஊரில் வக்கீல் சட்டைநாத பிள்ளை என்று ஒருவர் இருக்கிறார். அவருடைய வீட்டில் ஒரு பெண் கிணற்றில் விழுந்துவிட்டது. அதற்காக நான் அவசரமாக போய்விட்டு இப்போதுதான் வந்து உடைகளை கழற்றி வைத்தேன். தாங்களும் வந்தீர்கள் என்றார். சாமியார் மிகுந்த சஞ்சலம் அடைந்தவர் போல நடித்து, அடடா அப்படியா? அவர் எங்களுடைய வக்கீல் அல்லவா? எங்களுடைய கேஸ்களையெல்லாம் அவரிடத்திலேதான் நான் கொடுக்கிறது வழக்கம். அவருடைய வீட்டில் சமீப காலத்தில் கல்யாணம் நடக்கப் போகிறது என்று நான் கேள்விப்பட்டேன். கிணற்றில் விழுந்தது யார் என்பது தங்களுக்கு தெரியுமோ என்றார். அதை கேட்ட டாக்டர், ஆம், அவருடைய தம்பிக்கு கல்யாணம் வியாழக்கிழமை நடக்க நிச்சயமாகியிருக்கிறது. இன்று அதற்கு நிச்சயதார்த்தம் நடத்த ஏற்பாடாகியிருந்தது. அதற்குள் அந்த கல்யாண பெண் ஏதோ காரணத்திற்காக கிணற்றில் ஜலம் எடுக்கப் போனாலாம். கிணற்றின் மேலுள்ள சகடையில் இருந்த கயிறு நகர்ந்து அப்பால் போனதாம். அந்த பெண் கைப்பிடி சுவரில் ஏறி கயிற்றை எடுத்து சரியாக போட்டாளாம். கால் தவறி உள்ளே அவள் விழுந்து விட்டாளாம். அப்போது பக்கத்தில் இருந்த பெண்ணின் தகப்பனார் அங்கே வேலை செய்து கொண்டிருந்த ஆட்களின் உதவியால் உடனே கிணற்றிற்குள் இறங்கி அவளை மேலே எடுத்தாராம். கிணறு அகன்றதாகவும் தண்ணீர் நிரம்பி உள்ளதாகவும் இருப்பதால் அவளுடைய உடம்பில் அதிகமாக அடிபடவில்லை. ஆனால் அவள் தண்ணீரை அதிகமாக குடித்து விட்டாள். மேலே எடுத்தவுடனே அவளை தலையில் வைத்து கொண்டு சுற்றினார்கள். வயிற்றில் இருந்த ஜலமெல்லாம் வந்துவிட்டது. அதன் பிறகு அவர்கள் சாம்பல் ஒற்றிடம் கொடுத்தார்கள். பெண் சுவாசம் இல்லாமல் கிடந்ததாகையால் எனக்கு செய்தி சொல்லி அனுப்பினார்கள். நான் போய் அதற்கு தகுந்த சிகிச்சை செய்து மூச்சை தெளிவித்து மருந்து கொடுத்துவிட்டு வந்தேன். கிணற்றில் இன்னும் யாராவது விழுந்துவிடப் போகிறார்களே என்று பயந்து இப்போது கல் பலகையை வைத்து அதை மூடிவிட்டார்கள். சாமியார் உண்மையிலேயே பெரிதும் வருத்தமடைந்து, அடடடா என்ன துன்பம், என்ன துன்பம், பெண் பிழைத்து கொள்ளுமல்லவா என்றார். அதை கேட்ட டாக்டர், இனி பயமில்லை. இன்றைய ராத்திரி கழியும் வரையில் அதிர்ச்சியினால் பெண் அசதியாக படுத்திருப்பாள். நாளைக்குள் உடம்பு சரியாய் போய்விடும். பெண்ணுடைய உயிருக்கு ஹானியே இல்லை என்றார். அதை கேட்ட சாமியார், போகட்டும், என்னவோ அந்த தெய்வம்தான் அந்த குழந்தையை காப்பாற்றியது. அப்படியானால் கல்யாணம் வியாழக்கிழமை நடக்காதோ என்றார். அதற்கு டாக்டர், ஏன் நடக்காது? நாளைக்கு உடம்பில் ஒரு துன்பமும் இருக்காது. உடம்பு சரிப்பட்டுவிடும் என்றார். அதை கேட்ட சாமியார், சரி சரி, நல்ல காலம்தான்.
நல்ல மனிதருக்கெல்லாம் நன்மையாகவே முடியும். எப்படியாவது இந்த கல்யாணம் சரியானபடி நிறைவேறி பெண் சுகப்படட்டும். ஈஸ்வரன் இருக்கிறான். அப்படியானால் நாம் நாளைய சாயங்காலம் எங்களுடைய ஊருக்கு போக நேரிடுமானால் இந்த பெண் அசௌக்கியமாக இருப்பதனால் தங்களுடைய புறப்பாட்டுக்கு தடங்கள் ஏற்படுமோ என்று கேட்டார். அதற்கு டாக்டர், ஏற்படாது ஏற்படாது, நான் நாளைக்கு காலையில் வருவதாக சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். நான் போனால் நிலைமை எப்படி இருக்கிறது என்பது தெரிந்து போகிறது. அதை கேட்ட சாமியார், அப்படியானால் நான் நாளைய தினம் 10 மணிக்கு வருகிறேன். அப்போது மற்ற விஷயங்களை பற்றி நாம் முடிவு கட்டிக்கொள்வோம். இப்போது அந்த பெண் சட்டைநாத பிள்ளையின் வீட்டிலே தானே இருக்கிறாள் என்று கேட்டார். அதற்கு டாக்டர், சட்டைநாத பிள்ளையின் வீட்டுக்கு பின்புறத்தில் இன்னொரு வீடு இருக்கிறது. அதன் வாசல் அந்த பக்கத்து தெருவில் இருக்கிறது. சட்டைநாத பிள்ளையின் வீட்டு கொள்ளை வழியாகவும் அதற்கு போகலாம் என்றார். உடனே சாமியார் எழுந்து கை கூப்பி நமஸ்கரித்த வண்ணம், நான் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன், நாளை காலை 10 மணிக்கு வருகிறேன் என்று சொல்ல, டாக்டர் தமது ஆசனத்தை விட்டு எழுந்து பதில் வந்தனம் செய்ய இருவரும் வெளியில் வந்தனர். சாமியார் நேராக போய் மோட்டாரில் ஏறிக்கொள்ள வண்டி புறப்பட்டு போய்விட்டது. டாக்டர் திரும்பவும் கதவை மூடி தாழிட்டு கொண்டு உள்ளே சென்றார். வடுவூர் கே. துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.